கிண்டியில் உள்ள கிங்ஸ் மருத்துவமனையில் கொரோனா சிறப்பு சிகிச்சை மையத்தை தொடக்கி வைத்த பிறகு சுகாதாரத்துறை அமைச்சர் m.subramanian செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். பார்க்கலாம். 7 லட்சம் ஏன் போடல? 7 லட்சத்தை போட்டிருந்தா தனியார், 7 லட்சம் போடாம நிறுத்தி வச்சிருக்கிறது காரணம் தனியார் மருத்துவமனைகள் சம்பாதிக்கவா அப்படின்ற மாதிரி ஒரு விவரம் தெரிந்த சமூக ஊடகவியலாளர் ஒரு செய்தியை போட்டிருக்காரு. அவருக்கு நிறைய விஷயம் தெரியும்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் இது தெரிஞ்சிருந்துமே இது மாதிரி போட்டிருக்காரு அப்படிங்கிறதா. ஃபர்ஸ்ட் வேவ்ல வந்து வீணானது அப்படிங்கிறது ஒரு 6% வீணாயிருக்கு. 13% வரைக்கும் வீணாயிருக்கு. வீணானதை கழிச்சுட்டா இப்போ இருக்கிறது வெறும் 2 லட்சம். இந்த 2 லட்சத்தை எல்லா மாவட்டத்துக்கு அனுப்பி கொடுத்துட்டுருக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஒரு 13 லட்சத்துக்கு 46 கோடி ரூபாய் தமிழக அரசு செலுத்தி இந்த 18 வயது முதல் 44 வயதுக்குள்ளானவர்களுக்கு தடுப்பூசி போடும் பணிக்காக செலுத்தப்பட்டது. அந்த வகையில் இது வரைக்கும் ஒரு 11 லட்சத்திற்கும் மேற்பட்ட தடுப்பூசிகள் வந்திருக்கிறது. வந்தவற்றை உடனடியாக இப்போது எல்லா மாவட்டத்திற்கும் பிரித்து அனுப்பி அந்த பட்டியலை இன்றைக்கு இணையத்தில் வெளியிடவிருக்கிறோம். இன்றைக்கி அது போய் சேர்ந்துருச்சுன்னா 4 லிருந்து எல்லா மாவட்டத்திலையும் அந்த 18 லிருந்து 44 குள்ளே போடுவாங்க. இதுலேயும் கூட செய்தியாளர்கள் செய்தியை போடும்போது என்ன பண்ணிடுறோன்னா, இப்போ எல்லா 18லேருந்து 44னு போடுறாங்க. இல்லை, எல்லாருக்குமே போடுறதுக்கு இந்த 11 லட்சம் போதாது, கோடிக்கணக்கில் வேணும். ஆனால் இது என்ன எப்படி போட போகிறாங்கன்னா, காலையில் பத்திரிகைகளை வீடுகள் தோறும் சென்று தருபவர்கள், காய்கறி விற்பவர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், இந்த மாதிரியான டிசேபிள்டு பர்சன்ஸ், யாரெல்லாம் தொழிற்சாலை ஆலைகளில் பணியாற்றுபவர்கள், யாரெல்லாம் இந்த மாதிரியான இந்த நெருக்கடி நேரத்தில், அதுவும் குறிப்பாக இந்த முழு ஊரடங்கு நேரத்தில் வெளியில் போகிறாங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களில் அந்த 18 முதல் 44 வயதினருக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறோம். அந்த வகையில் அதை செலுத்துவார்கள். நேற்றைக்கு கூட மாண்புமிகு முன்னாள் துணை முதல்வர் சொல்லியிருந்தார், இந்த 18லேருந்து 44 வரைக்கும் இன்னும் எல்லாருக்குமா போடணும்னு இருக்காரு. வந்திருக்கிறது 11 லட்சம். டெஃபினட்டாக இந்த மாதிரி அந்த முன்னுரிமை கொடுத்து இந்த ஒரு வாரத்திலேயே இந்த 11 லட்சத்தை போட்டு முடிச்சிருவாங்க. அது வீடுகள் தோறும் போய் போடுற அந்த இது கூட இப்போ நடந்துருக்கு. நிறைய இடங்களில் முகாம்கள் மூலம் தொடர்ந்து போடப்பட்டு கொண்டிருக்கிறது. நிச்சயம் இந்த தடுப்பூசி எவ்வளோ வருகிறதோ வந்ததை ஒன்று கூட கையிருப்பில் வைத்து கொள்ளாமல் அது, ஏன்னா அதில் எக்ஸ்பைரியெல்லாம் இருக்குது, இந்த 6 மாதத்துக்குள்ளே போடணும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, ஒன்று கூட கையில் வச்சுக்காமல் அது நிச்சயமாக போடுகிற பணியினை விரைவுபடுத்தி கொண்டிருக்கிறோம். அதில் இந்த 18லேருந்து 44ங்கிறது மிக வேகமாக இந்த ஃபீல்டில் இருக்கிற இந்த மாதிரியான பொதுமக்களுக்கு உடனடியாக போடுவதற்கான அந்த பணியினை செய்து கொண்டிருக்கிறோம். சார், தமிழகத்தை விட மக்கள் தொகை குறைவாக இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு மத்திய அரசு கூடுதல் தடுப்பூசிகளை ஒதுக்கி இருப்பதா ஒரு குற்றச்சாட்டு நிலவுது. தமிழகத்திற்கு மத்திய அரசு ஓரவஞ்சனை செய்வதா ஒரு தகவல் இருக்கிறதா? என்ன சார் உங்களுடைய பார்வை? இல்லை, இந்த மாதிரி பழி சுமத்துவது, குற்றம் சுமத்துவது, அதெல்லாம் இது இந்த நேரத்துக்கு சரியானது அல்ல என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கூட இதில் ஒரு உண்மையும் இருக்கத்தான் செய்கிறது. 6 கோடியே 37 லட்சம் மக்கள் தொகை கொண்ட குஜராத்துக்கு 16.4% தடுப்பூசிகள் தரப்பட்டிருக்கிறது. 8 கோடியே 38 லட்சம் மக்கள் தொகை கொண்ட தமிழகத்திற்கு வெறும் 6.4% மட்டுமே தரப்பட்டிருக்கிறது. குஜராத்துக்கும் நமக்குமான இடைவெளி 10% அங்கே கூடுதலாக தரப்பட்டிருக்கிறது. இது ஏற்கனவே எல்லோருக்குமே இணையத்தில் போய் பார்த்தாலே தெரிந்து கொள்ள முடியும். எனவே இந்த இன்னும் கூடுதலான தடுப்பூசிகள் தரப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் தொடர்ந்து மத்திய அரசாங்கத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு TR பால் அவர்களை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் டெல்லிக்கு அனுப்பி சம்பந்தப்பட்ட துறைகளைச் சேர்ந்த அமைச்சர்கள் இந்த முழு ஊரடங்கு நேரத்தில் அவர் அங்கேயே இருந்து டெல்லியிலேயே இருந்து தமிழகத்தின் தேவைகளை முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப யார் யாரை தினந்தோறும் சந்திக்க வேண்டுமோ அவர்களை சந்திக்க வேண்டும் என்று அங்கே வைத்திருக்கிறார்கள். அவரும் தினந்தோறும் சுகாதாரத்துறை அமைச்சரை, தொழில்துறை அமைச்சரை, நம்மளுடைய தமிழகத்திற்கு இன்றைக்கு இந்த கொரோனா தேவைக்கு என்னவெல்லாம் தேவை இருக்கிறதோ அவையெல்லாம் கேட்டு பெறுவதற்கு அங்கேயே அவர் முகாமிட்டு இருக்கிறார். தளர்வுகள் இல்லா முழு ஊரடங்கை மக்கள் அனைவரும் முறையாக பின்பற்ற வேண்டும் என்றும், தடுப்பூசி என்பது கொரோனா காலத்தில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் போடப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.